ஜெயிலியர் லேடிஸ் அண்ட் ஜென்மன், இந்த பிளாக் ஷிப் ஸ்போர்ட்ஸோட இது வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் ஹோம் கம்மிங்கில் அகமதாபாத்தில் நடந்து முடிஞ்ச முதல் ஓடிஐ மேட்சோட அனலிசிஸ் அண்ட் ரிவ்யூ. இது வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான். இப்போ தான் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அவங்கள ஹோம் சம்மரில் ஒரு 5 T20 மேட்ச் ஆடிட்டு வின் பண்ணிவிட்டு ஸோ இந்தியாவுக்கு வந்துருக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆல்ரெடி அயர்லாந்து சீரீஸில் நான் சொல்லியிருந்தேன் ப்ரிவியூவில், அவங்க மெக்பிரைன் கிட்ட ஒரு ஆஃப் ஸ்பின்னர்கிட்ட நிறைய விக்கெட்டுகளை இழந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒரு ஸ்பின்னர்ஸ்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ எப்படி இருக்க போகுது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இது நொறுக்கிட்டாங்க, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் நொறுக்கிட்டாங்க தான். மேட்ச் 7:30 வரைக்கும் போயிடுச்சு. நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஹோல்டரும் ஃபேபின் ஆலரும் இல்லை அப்படின்னா இந்த மேட்ச் 6:30 முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதே மாதிரி ஒரு ஞாயிறு ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியா மேட்ச், அந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி, விராட் கோலிக்கு வந்து அப்போ ரெஸ்ட்டு, அந்த சீரீஸில் தோனிலாம் இருந்தார். ஃபஸ்ட்டு மேட்ச் 100 கிட்டத்தட்ட தோனி வந்து கொஞ்சம் அடித்ததுனால இந்தியா வந்து அந்த 100 பக்கம் வந்துருப்பாங்க, இல்லைனா மேட்சே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரன்களில் டீம் இந்தியா ஆல் அவுட் ஆகிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த மேட்ச் முடிய வேண்டியது, ஆனால் ஃபேபினாலும் ஹோல்டரும் கொஞ்சம் அடித்ததுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸில் அல்சரி ஜோசஃபும் அக்கில் ஹுசேனும் ஒரு ஸ்பெல்லு ஒன்று இடையில போட்டாங்க. ஸோ அந்த ஸ்பெல் தான் வந்து இந்த மேட்சை ஒரு 7:30 வரைக்கும் கொண்டு வந்தது, இல்லைன்னா மேட்ச் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஓகே, டன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிச்சு இந்த விக்கெட், ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணிச்சுன்னா சுந்தர், சஹல், அக்கில் ஹுசேன் இவங்க நல்லா போட்டாங்க. அந்த பக்கம் பிளேயிங் லெவனில் வந்து ஒரு ஸ்பின் அக்கில் ஹுசேனுடைய மட்டும்தான் பொதாட வந்தார். நான் பிளேயிங் லெவனில் சொல்லியிருந்தேன் மேபி ஹென்றி வால்ஸ் ஜூனியர் இருப்பார்னு சொல்லியிருந்தோம். ஹென்றி வால்ஸ் ஜூனியர் வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் பாய் தான் இருந்தார். அவர் வந்து ரோச், இந்த பக்கம் அல்சரி ஜோசப், ஜேசன் ஹோல்டர், ஸோ இந்த டீமோட தான் அவர் வந்தார். அண்டு நம்ம பிளேயிங் லெவலில் நம்ம கெஸ் பண்ண மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா டேரன் பிராவோவும் கிங் அவர் அவங்கள தான் அவங்களோட தான் பொல்லாட வந்தார். ஓகே, 1000வது ஓடிஐ மேட்ச் ஆல்மோஸ்ட், அதாவது ரோஹித் சர்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் கேப்டனாக, ஸோ டாஸ் வின் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்றைக்கி அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது, டாஸ் வின் பண்ணதுலேருந்து அண்ட் ரிவ்யூவை எடுத்ததுலேருந்து அண்ட் மேட்சை வின் பண்ணது அவரு தான். ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரன் அவர் அடித்து, இன்கேஸ் ஒரு 50 அடிக்கிறன்னு அடிக்கலை அந்த குயிக்காக, அதாவது ரெண்டு பாலுக்கு அவர் அடிக்கலை அப்படின்னா ஸோ மேட்ச் இன்னும் ஒரு 1/2 எக்ஸ்ட்ரா போயிருந்திருக்கும், ப்ரெஷர் மேபி க்ரியேட் ஆகியிருந்திருக்கலாம். 179 தான் ஸ்கோர், ஆனால் ஸ்டில் ஒரு 4 விக்கெட் போயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிஷப்பனோட விக்கெட்லாம் போயிடுச்சு, பட் அவர் ஒரு குயிக்காக ஒரு 50 அடிக்கலை அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் மேபி ப்ரெஷர் ஆகியிருந்திருக்கலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ரோஹித் சர்மாவோட ஒரு டே தான், ஆனால் ஸ்டில் அவரோட மூவ்ஸ் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஒரு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன் ப்ரிவியூவில், எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது ரோஹித் சர்மா அவர்கள் யூஸ் பண்ணுவார். நெடகாஸ் ட்ரோஃபியில் வந்து நான் அவரை பார்த்துருக்கிறேன் சுந்தர் யூஸ் பண்ணுறத. கரெக்டாக ஒரு பிளேயருக்கு வந்து அவர் ஒரு சுதந்திரம் கொடுப்பார்ல, அது மேபி சுந்தருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சுந்தர் ஒரு 7 கொண்டு வந்தார், நியூ பால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7th ஓவருக்கு வந்து சுந்தரை கொண்டு வந்தார். அது சுந்தரை கொண்டு வந்த உடனே அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிது, நல்ல டேர்னும் அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சு, அவர் கிரிப்பும் கிடைச்சிது. அண்ட் அதே போல் அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த நியூ பாலில் சிராஜோட அந்த ஸ்பெல் அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அது ஷைகோப்புக்கு அவரோட சீம் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்லிப் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்லிப் வச்சிருந்தது, ட்ரைவ் போனார், திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரம்பிள் சீம் ஒன்று போட்டார், மறுபடியும் ட்ரைவ் போனார், பெரிய ட்ரைவுக்கு போனார், ஆனால் இன்சிரேஜ் போல்டாக இருந்து. ஸோ சிராஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுந்தரோட ஒரு பவுலிங் ப்ளஸ் ஒரு அந்த பக்கம் ரோஹித் சர்மா அவரோட ஒரு ரிவ்யூ எடுத்தது, ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஹலை மறுபடியும் ஒரு செஹலை வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இன்கேஸ் செஹல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15th ஓவர்லேயே ஒரு 2 எண்ட்லேயும் வந்து ஒரு ஸ்பின்னரோட போயிருந்தார் ரோஹித் சர்மானா, மேபி மேட்ச் இன்னும் கொஞ்சம் எளியாக முடிஞ்சிருக்கலாம். அதாங்க வெஸ்ட் இண்டியன்ஸுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆஃப் ஸ்பின் பிரச்சனை ப்ளஸ் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பிரச்சனை ப்ளஸ் செஹல் வர்சஸ் பொல்லாட் இப்படி சொல்லலாம், இல்லை பொல்லாட் வர்சஸ் லெக் ஸ்பின்னர் அவருக்கு அந்த அலர்ஜி அவருக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு துபாயில் வந்து செஹலை செம்மையாக பொல்லாட அடித்தார், ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாடு செஹல் அடிப்பார், செஹல் பொல்லாட விக்கெட் எடுப்பார். ஸோ இதுதான் வந்து எப்பவுமே நடக்கும். இன்றைக்கும் அந்த ராங் ஆன் கூகுளி. ஸோ இன்றைக்கி செஹலோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா செஹலும் சரி அக்கில் ஹுசேனும் சரி மேக்ஸிமம் வந்து சிமிலர் தான். என்ன, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இவர் வந்து லெக்கி ரிஸ்ட் ஸ்பின்னர், ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு ரிஸ்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணார். ஸோ பின் பாயிண்ட் டேர்னாக தான் இருக்கும், அது குட் லெங்க்த்தில் பிச் பண்ணி அது வந்து அதான் பிச் அதாவது மிடில் பிச் ஆகி வந்து ஆஃப் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணும், அப்படி இல்லைன்னா வந்து ராங் ஆன் இல்லை கூகுளி. இது செஹலோட தான் இருக்கும். இந்த பக்கம் அகில் ஹுசேனோடது ஆல்மோஸ்ட் அவரோடது வந்து பார்த்திங்கன்னா அந்த செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம், அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் இல்லை டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம், ஸோ இது கடையில் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இவங்களை சக்ஸஸ் காரணம் இதுதான். இன்றைக்கி செஹல் வந்த முத ஓவர்லேயே ஸோ விக்கெட்,
ஸோ சஹல் சப்கார்டினல்ல அவர் அடிச்சுக்க முடியாது. ஸோ அவரோட கம்பேக் இந்த ஓடிஐ மேட்ச்ல ஸோ நல்லா இருந்தது அப்படிங்கிறது தாண்டி, அடுத்து பிரசாத் கிருஷ்ணாவோட அந்த அந்த ஒரு ஸ்பெல்லும் நல்லா இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் டீம் இந்தியாவது அவங்க டாமினன்ட் காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. இது என்ன சொல்ற, ரோஹித் சர்மாவுக்கு இன்கேஸ் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்கோராக இருந்திருந்தால், ஸோ இந்த மாதிரியான ஒரு கேம் தான் அவர்கிட்ட இருந்திருக்கும். மேபி ஒரு பவர் பிளே, அந்த பவர் பிளே நம்ம எங்கே அடித்தா நம்மளுக்கு எங்கே ரன்னு வரும் அப்படிங்கிறதும், ப்ளஸ் அவருக்கு ஒரு ஒரு ஷார்ட் பால்லாம் போட்டு பார்த்தாங்க. அந்த ஷார்ட் பால்லாம் ஒரு புல் ஷாட் ஆனார், ஸ்ட்ரைட் ட்ரைவ் போனார். ஸோ பெரிய ஸ்கோர் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய ப்ரெஷரும் இல்லை, ஃப்ளோ ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக ஆனாங்க. அதே போல் இஷான் கிஷன்ட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக நிற்கணும், போகணும், வரணும், இது மட்டும் அவரோட மேபி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். ஸோ அவருமே ஆரம்பத்தில் ஒரு 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 அதிரடி காட்டில், இதுக்கு முன்னாடி நம்ம இஷான் கிஷனை பார்த்துருப்போம் T20 இல்லை ODIயோ, ஸோ எடுத்துனே ஒரு அதிரடிக்கு போகல, அந்த அதிரடிலாம் இல்லாமல் ஸோ பொறுமை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்சிர் ஜோசஃபோட ஒரு ஸ்பெல், முன்ன சொன்ன மாதிரி அகில் ஹசனோட அந்த ஸ்பெல், ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மேட்சை இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போச்சு. ப்ளஸ் பொதோட ஒரு ஃபீல்ட் செட், ஏன்னா பவர் பிளே முடிஞ்சு வந்து நம்ம வெளியில் ஒரு 5 ஃபீல்டரில் நிப்பாட்டி வச்சிருக்கலாம், ஆனால் வெளியில் 3 ஃபீல்டர் தான் நிப்பாட்டி வச்சிருந்தாரு, டீப் ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர் லெக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மேனில் வந்து ஒரு ஃபீல்டரை நிப்பாட்டி வச்சிருந்தாரு. ஸோ 3 ஃபீல்டர் மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு, ஸோ உள்ள ரிங்கில் வந்து ஃபுல்லாக இன்சைட் சர்க்கிள்குள்ள நிறைய ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சிருந்தாரு. இதனால் வந்து ஸோ சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் வந்து கட் பண்ண முடிஞ்சது, அதுவும் மேட்ச் லேட் ஆகிறதுக்கான ஒரு காரணமாகவும் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. அடுத்து வந்து அல்சர் ஜோசப் வந்து விராட் கோலியை எடுத்தது. நான் சொல்லியிருந்தேன் அல்சர் ஜோசப் வெர்சஸ் ரோஹித் சர்மா, அல்சர் ஜோசப் வெர்சஸ் விராட் கோலி, நான் அந்த ஃபைட்டை நான் பார்க்கணும். அதேபோல் விராட் கோலி வெர்சஸ் கேமரோச் பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் கேமரோச் ஆல்ரெடி வந்து அடிச்சிட்டாங்கிறதுனால அவர் பின்னாடி கொண்டு வரல. அடுத்தது அல்சர் ஜோசஃபோட பவுலிங் தான், ஏன்னா வெளியில் ஒன்று போட்டார், பவுன்ஸ் ஒன்று போட்டார், அடுத்து நல்ல ஒரு லைனில் ஒரு பால், திரும்பி ஒரு வெளியில் ஒரு பாலை கொண்டு போனார், அடுத்து ஒரு பவுன்ஸ் அண்ட் திரும்பி ஒரு ஷார்ட் பால். ஸோ விராட் கோலியை வந்து அவர் நம்பர் ஒன் பேட்டராகவோ இல்லைனா ஒரு கிங் விராட் கோலியாவோ இல்லை ஒரு பெரிய ஒரு விராட் கோலியாவோ அவர் பார்க்காம, விராட் கோலியை வந்து ஒரு பிளேயராக மட்டும்தான் அவர் பார்த்தாரு. அந்த பிளேயராக பார்த்ததுனால இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, இந்த ட்ரீட்மெண்ட்னால அவருக்கு அந்த 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 விக்கெட் அண்ட் பக்கமான ஒரு அவுட் புட் வந்தது அல்சர் ஜோசஃப்க்கு. அதுக்கப்புறம் அகில் ஹசனோட அக்யூரசி சொல்ல தேவையில்லை. நான் வந்து அயர்லாந்து சீரீஸில் சொல்லியிருந்தேன், அவங்க இந்த மாதிரியான ஒரு விக்கெட் ஆல்மோஸ்ட் இது இந்த விக்கெட்டுக்கும் அயர்லாண்ட் விக்கெட்டுக்கு பெரிய சாரி அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்க பேர்படாஸில் ஆன விக்கெட்டு பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கேயும் கிராஸ் அங்கேயும் கிராஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த கிராஸ் வந்து ஸ்பின்னு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிச்சு, ஏன்னா கிரிப்பு சுந்தருக்கு கிடைச்சது நல்லா தெரிஞ்சிருக்கும். அது சுந்தருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக டேர்ன் ஆச்சு, ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் அதாவது அக்கிலேஷன் பெருசாக டேர்ன் பண்ணுறவர் கிடையாது, ஆனால் லைட்டை டிவியேட் மட்டும் பாலை பண்ணுவார். ஸோ அது இன்னைக்கு அக்கிலேஷன் இருந்துச்சு, அவரோட அந்த கன்சிஸ்டன்சி. அது சில பிளேயர்ஸ்கிட்ட ஒரு சீரீஸில் நல்லா போடுவாங்க, ஒரு மேட்ச்சில் நல்லா போடுவாங்க, அடுத்தது விட்டுருவாங்கன்னு இருக்குல்ல, அப்படி இல்லாமல் அக்கிலேஷன் அந்த கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டு இருக்கு. அக்கிலேஷன் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் கரீபியன் பிரீமியர் லீக் இருந்து ஒரு T20 வேர்ல்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு அயர்லாந்து சீரீஸ், அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸ்லேருந்து பார்க்கும்பொழுது ஓகே டன், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு எல்லா ஒரு ஸ்பின்னர் கிடச்சிட்டாரு, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தேவையாக இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர், மேபி ஒரு சுனில் நரேன், ஒரு பத்ரி போனதுக்கப்புறமா, ஸோ இந்த பக்கம் அகில் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர், ஸோ மேபி ரெட் பால் கிரிக்கெட் அங்கே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்பின்னர்கள் மேபி கிடைக்கிறாங்களோ இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதேபோல் பிரசித் கிருஷ்ணாவோட ஒரு பவுலிங்கும் ஆரம்பத்தில் அடிகள் விழுந்தாலும் ப்ளஸ் நல்ல ஒரு ரெட் பால் ஸ்கில் அவர்கிட்ட தெரிஞ்சுது, ஆனால் தீபக் சகர் ஏன் இல்லை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி. தென் இந்த மேட்ச் ஸோ ஆல்மோஸ்ட் டீம் இந்தியா ட்ராஷ் பண்ணிட்டாங்க, அண்ட் 1000வது ஓடி மேட்ச்சில் ஸோ முதல் அணியாக ஆடி ஸோ 1000வது ஓடி மேட்சை ஸோ டீம் இந்தியா ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து சுந்தர் சஹல் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை சஹலுக்கு கொடுக்கலாம் தாராளமாக அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மேபி 50 ஒரு பக்கம் மேபி ரோஹித் சர்மா அடிச்சிருந்தாலும் சஹலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் டாஸை வின் பண்ணி கரெக்டாக சேசிங் எடுத்தார் இந்த கண்டிஷனில் ரோஹித் சர்மா அவர்கள் ஓகேங்களா. அண்ட் தென் ஹோல்டர், ஒன்ஸ் அகெயின் ஹோல்டரை பற்றி பேசாமல் தான் நியாயம் கிடையாது, தோத்தாலும் சரி எனக்கு ஹோல்டர் ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்க, எனக்கு ஸ்டோக்ஸ் இந்த பக்கம் ஹோல்டர்னு வச்சுன்னா எனக்கு ஹோல்டர் தான் நான் போவேன், ஏன்னா ஹோல்டர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி எனக்கு இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு 3 விக்கெட் எடுப்பார், ஸ்லிப்பில் நிற்பார், ஆல்மோஸ்ட் பென் ஸ்டோக்ஸ் தான் இவர். பட் என்ன, அவங்க வின்னிங் சைடாக இல்லாமல் தான் இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷா பகலை சொன்னார் கமெண்டில், இவர் ஒயிட் பாலோட பெஸ்ட் பேட்டர்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நான் ஹர்ஷா பகல்கிட்ட கண்டிப்பாக சண்டை போடுவேன் ஏன்னா இவர் வெஸ்ட் இண்டீஸோட பெஸ்ட் பேட்டர், சாரி வெஸ்ட் இண்டீஸோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர், 3 ஃபார்மேட்லேயும் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இவர். இப்போ மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கிட்டு வந்தார். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடி இதில் இந்த ஃபஸ்ட்டு ஓடியை மேட்ச்சில் அவர்கிட்டருந்து இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு 50 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரோஹித் சர்மா அப்படி ஒரு அவரோட நாலேஜ்,
ஸோ எந்த பக்கம் அடித்தா என்ன எங்கே நம்மளுக்கு ரன் வரும் என்ன பண்ணணும்னு தெரியல. அதுதான் இன்றைக்கி அவர் ஒரு பண்ணார் ரன்னு நம்மளுக்கு பட்டுக்க திடீர்னு ஒரு சிக்ஸ் வரும் ஒரு ஃபோர் வரும். ஸோ இதுதான் ஹோல்டர் ஒரு சேவியர். என்னை ஹோல்டர் ரொம்ப பிடிக்கும், ஸ்ட்ரோக்ஸை விட என்ன ஹோல்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு காரணங்கள் இதுதான். ஸோ பால் கொடுத்தா 3 விக்கெட் 2 விக்கெட் இல்லை எக்கனாமிக்கலாக வச்சுருப்பார், ரன்னு பேட்டு கொடுத்தா 50 ரன் எடுப்பார். ஸோ ஹோல்டர் ஹோல்டர் தான், அந்த விஷயத்தில் சந்தேகமே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் ஓகே டன். சுந்தர் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா போட்டார். நம்ம ப்ரிவியூவில் பேசினா சில பல விஷயங்கள், ஆஃப் ஸ்பின் சுந்தர் பிளேயிங் லெவலில் இருக்கிறது, ஹோடாவை உள்ளே கொண்டு வந்தாங்க அதுவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் இல்லாமல் ஹோடாவுக்கு சான்ஸ். ஸோ ஹோடா சூரியகுமார் யாதவோட பேட்டிங் நல்லா இருந்து. ஸோ மேபி சூரியகுமார் யாதவ் சொல்கிறதுனா எனக்கு கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுங்க, எனக்கான ஸ்பேஸ் கொடுங்க, நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஓகேங்க, அண்ட் ரோஹித் சர்மா அவரோட பிளேயிங் லெவன்லையும் ப்ளஸ் நிறைய விஷயங்களையும் இன்றைக்கி அவர் ஜெயிச்சிட்டார். அவரோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்த ஓடியில் ஸோ வின் பண்ணிட்டார். டெஸ்ட்னா அவருக்கு கிடைச்ச ஒரு பரிசை நான் அதுதான் மென்ஷன் பண்ணேன். ஸோ அதில் வந்து அவர் ஜெயிச்சிட்டார். ஓகே டன், இந்த அனாலிசிஸ் இதோட நிறைவடையுது. அண்ட் அடுத்தது வந்து இந்த வீடியோவில் மீம்ஸ் பற்றி பார்த்துருலாம், பட் ஆனால் தனியான ஒரு வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஓடியில் வந்த மீம்ஸ் ப்ளஸ் அண்டர்19 வேர்ல்டு கப் ஃபைனலில் நீங்கள் போட்ட மீம்ஸுகளை வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்தது ஐபிஎல் வீடியோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு, மறக்காமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் பிளாக் ஷேஸ் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே.